மிளகு வறுவல். ஏன்னா நல்லா காஞ்சி தான் கருவேப்பிலை போடணும், கடுகு போடக்கூடாது. நல்லா வதங்கணும். சீக்கிரம் வதக்கிடும், தேவை நல்ல உப்பு. நல்லா வதங்கி விட்டுக்கோங்க. வதங்கினதுன்னா தக்காளி போடணும், தக்காளி கட் பண்ணி தான் போடணும். தக்காளி கொஞ்சம் மஞ்சத்துல போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிட்டு அப்புறமா அரைச்சி வச்சிருக்கோம் பாருங்க, விழுது மிளகு பூண்டு வெங்காயம் நம்ம எல்லாத்தையும் இதில் போடணும். நம்ம எவ்வளோ தேவை கிரேவி நிறைய தேவைன்னா நிறைய போட்டுக்கலாம். கழி கொஞ்சம் ஊற்றிங்க. சப்பாத்திக்கு தோசைக்கு நல்லா இப்போ ரொம்ப ரொம்ப கஷ்டமானது, லேசானது இப்படி நாலாக கட் பண்ணி பொறுமையா நல்லா ஒரு கொதி வந்ததுல ஆஃப் பண்ணிடலாம். இது வேகனாலாம் கிடையாது, நல்லா ஒரு கொதி வந்தோமா அதுவா முட்டை மாதிரி. முட்டை நம்ம எப்படி பண்றோம் அதே தான் இது, முட்டை மாதிரியே தான் இது. ரொம்ப இது வந்து வேகணுன்றதெல்லாம் கிடையாது. நம்ம முட்டை எப்படி உடனே ஆம்லெட் போட உடனே வந்துடுது அதே மாதிரி தான் இது. உடனே கலர் மாறிடுச்சு பாருங்க, அப்படியே மாறிடும், முட்டை மாதிரியே தான் இருக்கும். சப்பாத்தி ரொம்ப, சப்பாத்திக்கு தோசைக்கு நல்லா இருக்கும்.
சூப்பரா செஞ்சிட்டாங்க மூளை மிளகு வறுவல் சூப்பரா இருக்கு இங்க பாருங்க எங்க அம்மாவ எங்க அம்மா என் பையன் நம்ம இறக்குறது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து நம்ம கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம் ஐ குகனே பாட்டி செஞ்சிட்டாங்கடா உனக்கு ஏ அம்மா அம்மா பத்தியா உனக்கு மூட்டு பிங்க செஞ்சிட்டாங்க பத்தியா மூளை பொரியலா மூளை மிளகு வறுவல் சூப்பரா நல்லா வெந்துருச்சு பாருங்க நல்லா வெந்துருச்சு பாருங்க எங்க அம்மா மஞ்சள் கொத்தி இலையில வச்சு கொடுக்குறாங்க சூப்பரா இருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க